தமிழகத்தில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் சிறுபான்மை மாணவர்களுக்கு கல்வி உதவித் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய தொடக்கக் கல்வி வழங்குவதை அரசு கட்டாயமாக்குவதாக மத்திய சிறுபான்மை விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் பழங்குடியின் விவகார அமைச்சகங்களின் முடிவின்படி படிக்கும் மாணவர்கள் மட்டுமே மெட்ரிக் கல்விக்கு முந்தைய கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற தகுதி உடையவர்கள் ஆகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் இந்த நிலைப்பாடு சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் இந்த குழந்தைகளுக்கு உதவித்தொகை கிடைப்பது பாதிக்கப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் சுமார் ஐந்து லட்சம் ஏழை சிறுபான்மை மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பயன்களை பெற முடியாமல் பாதிக்கப்படுவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அனைத்து சிறுபான்மை மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த மெட்ரிக் கல்விக்கு முந்தைய கல்வி உதவித்தொகை திட்டத்தினை கைவிடும் முடிவை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்